காலையில் சுகன்யா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அம்மா செல்வி, அக்கா பார்த்திபா, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க, குடும்பத்தை பற்றி சொல்லுங்கம்மா. சார், மூணு பொண்ணுங்க சார். சரி. ஒரு பையன். சரி. இது ரெண்டாவது பொண்ணு. சரி. நல்லா படிச்சிருக்கு. சரி. எல்லாம் அனுசரித்து போவோம். சரி. எல்லாம் நல்லா சமையல்லாம் தெரியுங்க சார். சரிம்மா. சண்டே சண்டே உங்கள் கல்யாண மாலை பார்ப்போங்க சார். சரிம்மா. அது மாதிரி எங்கள் பொண்ணுக்கு உங்கள் தரப்பில் நல்லா வரன்னு அமைஞ்சா நல்லதுங்க சார். சரி. நாங்கள் ஏசி சேர்ந்தவங்க சார். சரி, ரைட். ஓகே. அதிலே கிடைச்சாலும் சரிங்க சார், வேறு எதாக இருந்தாலும் ஓகேங்க சார். நல்லதுமா, ரைட். சொல்லுங்க. தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு சார். சரி. நல்லா படிச்சிருக்கு. அதே மாதிரிக்கே எனி டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. சரி. அது அனுசரித்து போன வரைக்கும் மாப்பிள்ளை கிடைக்கணும். சரி. எங்கே? அந்தமானில் இருக்கலாம். சென்னை எங்கே வேணாலும். எங்கே இருந்தாலும் ஓகே. வெரி குட், ரைட். ஓகே. சுகன்யா, எனக்கு வரப்போகிற கணவன் வந்து என்ன நல்லா பார்க்கலாம் வைக்க இருந்தால் போதும் சார். இருந்தால் போகிறோம். படிச்சிருக்கணும். படிச்சிருக்கணும். எனி டிகிரி இருந்தால் போதும் சார். சரி. நல்லா சம்பாதியத்தில் இருக்கணும். நல்லா ஜாபில் இருக்கணும் சார். சரி. எனக்கு கண் கலங்காமல் நல்லா என்னை பார்த்துக்கிட்டா போதும். அப்பா இல்லாமல் நான் அம்மா கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க, அதனால கண் கலமாக பார்த்துக்கிட்டு. சரிம்மா, ரைட்மா, ரைட். ஓகே. இதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு அருமையான கணவன் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வந்து அமைவாங்க. கவலையே பட வேண்டாம். ஓகே. உடனடியாக நல்ல மருமகன் கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். சுகன்யா வயது 24, பிசிஏ முடித்தவர், போர்ட் பிளேயரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து அரசு பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். சுகன்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு 829807. கல்யாணமால இல்ல சூர்யா, இவர் அறிமுகப்படுத்துறோம். வயது 26. kmmatrimony.com இவரது பதிவு எண் 824952. பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் யூட்டிலிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும் நினைக்கிறாரு. சூர்யா நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடி அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கனிக்குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அக்கா கவிதா நீங்கள் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்க நீங்க அப்படியே. சார், நாங்கள் மூணு பேர் சார். சரி. நான் அக்கா, தங்கச்சி ஒன்று, தம்பி ஒன்று. சரி. நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. தம்பிக்கு தான் இப்போ வரேன்னு பார்த்துட்டு இருக்கோம். சரிம்மா. நாங்கள் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. சரி. பொண்ணு நல்ல குணமா. சரி. நல்ல பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். சரி. கனிக்குமார். நான் எங்கள் மச்சான் கடையில் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். சரி. எனக்கு வரப்போகிற மனைவி நல்ல குணமுள்ள பெண்ணா. சரி. என் குடும்பத்தை நல்லா அனுசரிச்ச போகிற பொண்ணா. சரி. எனக்கு மனைவியாக வரணும்னு ஆசைப்பட்றேன் சார். வெரி குட். அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வருவாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு தோழியாக, ஒரு பார்த்தா அவங்களோட ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பெண் கல்யாண மாலை இந்த நிகழ்ச்சி மூலமாக வருவாங்க. இதில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி. நல்லது. ஆர். கனிக்குமார் வயது 31, பிளஸ் டூ முடித்தவர், போர்ட் பிளேயரில் சொந்த தொழில் செய்பவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். கனிக்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு 829358. கல்யாண மாலையில் நந்தகுமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. பிஇ பண்ணியிருக்கிறாரு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாரு. படித்த நல்ல பெண், குறிப்பாக அரசு பணியில் உள்ள பெண் தனக்கு மனைவியாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு. நந்தகுமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடி அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அந்தமான் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. நடராஜன் சார் சொன்ன மாதிரி தான், இந்த ஊருக்கு இத்தனை நாளாக வராமல் போயிட்டோமே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஏங்க வைக்கிற மாதிரி இந்த ஊர் இருக்குது. நாங்கள் ஏங்கினா போகாது. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அந்தமான் அப்படின்னா ஒரு சாதாரண ஊர் அல்ல அது. அங்கே இத்தனை தமிழர்கள் இவ்வளவு தமிழ் பற்றோடு, தமிழ் ஆர்வத்தோடு, ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய ரசனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது உலகத்துக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம், அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. ஆனால் அந்தமானை பற்றி டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு வரலாறு நிச்சயமாக நமக்கு முக்கியமாகத்தான் இருக்கிறது. என்னென்னா, நம்ம தேசத்தினுடைய நம்ம நினைச்ச வளர்ச்சி கிடையாது நம்முடைய தேசம். நம்ம வந்து இன்னும் சுதந்திரமான பிறகு ஒரு பெரிய வளர்ச்சி அடையணும்னு நினச்சோமே, அந்த வளர்ச்சி இல்லை. அந்த வளர்ச்சி இல்லை அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய காரணங்கள், ஊழல் மலிஞ்சு போயிடுது, லஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஜாதி இன மத மொழி பாகுபாடு இருக்குது, அவங்க அவங்க கடமை இல்லாமல் இருக்காங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க,
எந்த தேசம் தன்னுடைய முன்னோர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் சேவையையும் மறக்கிறதோ அந்த தேசம் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டுருக்கோமோன்னு ஒரு சின்ன பயம் இருக்குது. அந்த மறந்து போகக்கூடாது அப்படின்னா யாருக்கெல்லாம் நினைவு இருக்க வேண்டும் அப்படின்னா நம்மை ஆள்பவர்களுக்கு அந்த நினைவு கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் எம்பி எம்எல்ஏஸ்லாம் அவங்க வந்து அந்த பதவி ஏற்பதற்கு முன்னால் கட்டாயமாக அந்தமானுக்கு ஒரு தடவை வந்துட்டு போகணும், செல்லுலர் ஜெயிலுக்கு போயிட்டு வரணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏதான ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதை வந்து ஒரு ஜெயில் அப்படின்னா திகார் இருக்குது, வேலூர் ஜெயில் இருக்குது, இல்லை சென்னையில் இருக்குது, எத்தனையோ ஜெயில் இருக்குது, அந்த பக்கம் போனால் கூட நம்ம கண்ணை அப்படி திருப்பின்ருவோம், ஏன்னா அதை பார்க்கறதுக்கு கூட நமக்கு மனசு வராது. ஆனால் ஒரு புனித ஸ்தலமாக எண்ணி அந்த செல்லுலர் ஜெயிலில் நம்ம பேக்ட்ராப்பில் போட்டிருக்கோம் அப்படின்னா எத்தனை பெரிய புனிதத்துவம் வாய்ந்த இடம் இது. ஒரு நம்ம ஒரு புது வேலையில் சேரப்போகிறோம், இல்லைன்னா ஒரு புது படிப்புக்கு போகிறோம் அப்படின்னா என்ன நினைப்போம் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அதற்கு பதிலாக அந்தமானுக்கு செல்லுலர் ஜெயிலுக்கு ஒரு புனித யாத்திரை மேற்கொண்டு அந்த எம்பி எம்எல்ஏஸ்க்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு இல்லையா, எந்த எந்த நிறுவனத்துக்கு போகணுன்னாலும் ஒரு 7 நாள் 10 நாள் அவங்க வந்து ஒரு இது கொடுப்பாங்க. அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து செல்லுலர் ஜெயிலில் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உணர்வுகளுக்குள்ளேயே அந்த தேசப்பற்று அப்படிங்கிறது கொஞ்சம் எழும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்ணீர் விட்டு வளர்த்த பயிரை வந்து இப்படி கருக விடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதுதான் வந்து நம்ம முக்கியமாக நினைக்கிற ஒரு விஷயம். ஏன்னா வீர் சவர்கர் ஏர்போர்ட்டில் வந்து காலடி வைத்த உடனே அதுக்கப்புறம் அந்த செல்லுலர் ஜெயிலில் போய் அந்த ஜெயிலில் வந்து நம்ம அந்த மாடியை ஏறி போய் அந்த அதாவது என்ன மொத்தம் 140 அடி ஒரு 9 அடி ஹைட்டில் ஒரு சின்ன வென்டிலேஷன், இதில் வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் வாழ்நாளில் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஒவ்வொருத்தரும் கழிச்சிருக்காங்க. பல பேரை வந்து என்ன சொல்கிறது சொல்கிறதுக்கே நாக்கு கூசுறது இல்லைன்னா தவிப்பாக இருக்குது. 3 பேராக தூக்கு போட்டு அவங்க வந்து அவங்களுடைய உடலை கூட யாரும் பார்க்க முடியாமல் கடலுக்கு அடியில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா எத்தனை பெரிய மாபாதகத்தை செய்தார்கள். அந்த மாபாதகத்தையெல்லாம் பொறுத்து கொண்டது எதற்காக? நம்முடைய தேசம் நன்னா இருக்கணும், நாம் நம்முடைய சந்ததிகள் நன்னா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு தானே இருந்தாங்க. அந்த விஷயத்தை நாம் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோமா என்று தெரியவில்லை. ஆனால் இதனை நாம் உணரும் தருணம் வந்து விட்டது. அந்த 2வது மாடியில் போய் அந்த வீர் சவர்கருடைய அறையை பார்த்த உடனே கண்ணில் ஜலம் வந்துடுத்து. அதாவது 28 வயசுங்க ஒரு சின்ன பையன், 28 வயசில் என்ன ஆசை இருக்கும்? மனைவியோடு இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், குழந்தை குட்டியோடு இருக்கணும், நல்லா இருக்கணும், இதுதானே எல்லாருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஆசை. 28 வயசில் நம்ம பாட்ஷா படத்தில் சொல்லுவாங்க, அதாவது என்னுடைய நண்பன் இறந்து போனான், அதனால மாணிக்கமாக இருந்தனா மாணிக் பாட்ஷாவாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ரஜினி வந்து மாறிடுவார். அந்த மாதிரி தன்னுடைய நண்பன் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரரை கொண்டுட்டார் அப்படின்ன உடனே நம்ம சவர்கர் வந்து ரொம்ப பெரிய புரட்சியாளராக ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே பாரிஸ்க்கு தப்பிச்சுட்டு போயிடுறாரு. தப்பிச்சுட்டு போன உடனே பாரிஸ்க்கு வந்துடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், நான் இது வந்து உலகத்துக்காக சொல்கிற கதை இது. பிரிட்டிஷ்காரங்க அங்கே வந்துடுறாங்க அந்த பாரிஸ்க்கு, வந்து இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போயே வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷனுக்கு வந்து போகுது. அதாவது அத்தனை காலத்துக்கு முன்னாடி நீ வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து எப்படி நீ பாரிஸில் வந்து அரெஸ்ட் பண்ணலான்னு. ஆனால் அப்பயுமே இவர் வந்து நடு வழியில் தப்பிச்சுக்கிறார் அந்த கப்பல் நிற்கிற இடத்துல. ஏன்னா இன்னொரு நண்பன் வந்து காப்பாற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து அவர் வந்து அங்கே நிற்கிறார். ஆனால் என்ன ஆகுது, அந்த நண்பன் கொஞ்சம் லேட்டாக வரான். உடனடியாக இவர் அரெஸ்ட் பண்ணி 50 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கிறாங்க. அதுவும் எங்கே அப்படின்னா நம்முடைய செல்லுலர் ஜெயிலில். 50 ஆண்டுகள், அதாவது 28 வயசு பையனுக்கு 50 ஆண்டுகள். அவரோட சகோதரர் கணேஷும் அங்கே தான் இருக்கார். அதாவது படித்து பார்த்தா நம்முடைய செக்கிழுத்த செம்மலை பற்றி படித்து பார்ப்போம். எனக்கு என்ன அப்படின்னா அங்கே ஒரு தமிழ் பேர் கூட இல்லையே அப்படின்னு நினச்சினோம். ஆனால் இந்த தமிழர்கள் இதை பற்றி பேசும் பொழுது நம்ம தமிழ்காரர்கள் இல்லைங்கிற குறையே இல்லாமல் இது உலகம் முழுக்க தமிழர்கள் வந்து இதை கொண்டு போய் சேர்த்தால் அதுவே ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். காலம்பரம் 5 மணிக்கு எழுந்திருக்கணும், மரம் வெட்டணும், காடு வெட்டணும். அந்த ஜெயிலை கட்டினதே இவங்களாம் தான் கட்டினாங்களாம். அதாவது சிப்பாய் கழகம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடைக்கணும் அப்படின்னு நினச்ச பொழுது அவங்க வந்து இந்த ஜெயிலை கட்ட வச்சதே கைதிகளை வச்சு கட்ட வச்சாங்களாம். அந்த மாதிரி எவ்வளவு பெரிய கஷ்டங்களை அவர்கள் எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். எனக்கு என்ன ஒரு சின்ன ஆத்ம திருப்தி அப்படின்னா, நம்ம வந்து வேலூரில் சிப்பாய் கழகம் ஆரம்பித்த ஊரில் கல்யாண மாலை படப்பிடிப்பு முடிந்து அடுத்து அந்தமானுக்கு வந்திருக்கிறோம். ஏதோ நாமும் அந்த ஆன்மீக சிந்தனையோடு தேசப்பற்றியும் வளர்த்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நான் ரொம்ப பெரிய லெவலில் நம்புகிறேன். ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன் இந்த விஷயத்தில் அப்படின்னா,
அந்த மாதிரியான தியாகம் செய்தவர்கள் யாருமே நீங்கள் அழுங்க, என்னுடைய தாகத்தை போற்றுங்கள், இல்லைன்னா நான் வந்து என்ன மாதிரி பண்ணினேங்கிறத நீங்கள் சொல்லுங்கன்னா அவங்க சொல்லலை. அவர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே ஒன்றே ஒன்று தான், வளமையான பசுமையான நேர்மையான இந்திய தேசம் உருவாக வேண்டும் என்று தான் எதிர்பார்த்தார்கள். அந்த வகையில் இந்த வளமையான பசுமையான நேர்மையான லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற ஒரு தேசம் உருவானால் அதுவே நாம் அவர்களுக்கு எல்லாம் செய்யும் பிராயச்சித்தமாக, அவர்களுக்கு செய்யும் மரியாதையாக இருக்கும். அப்படி ஒரு தேசம் உருவாக வேண்டும். அதற்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் கல்யாண மாலை இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நடுவர் திரு ராஜா தலைமையில் கல்யாண மாலை அந்தமான் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் தமிழ் செல்வி அவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா வேலுசாமி, அம்மா அன்னபூர்ணி, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். பாப்பாவும் கோஸ்காலில் வேலை பார்க்குது. எங்கே, இந்த ஊரில் இருக்காங்களா? அப்போ இங்கே இருக்காங்க. ஓ, நான் வந்து திருச்சி மாவட்டம். சரி, நல்ல மருமையும் கிடச்சா நல்லது. நல்ல மருமையும் வேணும். சரி, என்ன கம்யூனிட்டி நீங்கள்? எஸ்சி சார். சொல்லுங்கம்மா, அன்னபூர்ணி சொல்லுங்கள். எம்சிஏ பண்ணியிருக்கு. சரி, ஸ்டென்னோ பண்ணியிருக்கு. சரி, ஒரு டிகிரி முடிச்ச பையனாக இருந்தால் பரவாயில்ல. டிகிரி முடிச்சு வேலைக்கு போகிற பையன் பையனாக இருந்தால் அந்த மாதிரில இருக்கலாம், இல்லை சென்னையில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேம்மா, ரைட். ஓகே, தமிழ் செல்விக்கு ஒரு படித்து வேலைக்கு நல்ல வேலையில் இருக்கிற, நிரந்தர வேலையில் இருக்கிற, அந்தமான்லேயோ இல்லை மெயின்லேண்ட்லேயோ இருக்கிற ஒரு நல்ல கணவனாக, சிறந்த கணவனாக தமிழ் செல்விக்கு வந்தாமேவாங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அருமையான மருமகன் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். வி தமிழ் செல்வி, வயது 26, எம்சிஏ முடித்தவர், கோஸ்ட் கார்டில் அந்தமானில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவர்னே எதிர்பார்க்கிறார். தமிழ் செல்வி பற்றிய விரிவான விவரங்கள் kmhmini.com வெப்தளத்தில் இவரது பதிவே 829802. கல்யாண மாலையில் ரேணுகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30. kmmatrimony.com இவங்களது பதிவு எண் 725079. பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஷ்னல் டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ரேணுகா விரும்புகிற மாதிரி அழகானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்தன கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நடுவர் திரு ராஜா தலைமையில் கல்யாண மாலை அந்தமான் பட்டிமன்ற நிகழ்ச்சி தொடர்கிறது. வரலாற்றை மறக்காமல் இருந்தோம் என்றால் டெஃபினட்டாக இந்த தேசம் மிகப்பெரிய உயரங்களை தொடும். அதே மாதிரி எப்படி ஒரு தேசத்தை பற்றி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு வீடு. எந்த வீடு தன்னுடைய தாய் தகப்பனாரின் அன்பையும் பாசத்தையும் சேவையையும் அவருடைய உழைப்பையும் மறக்காமல் இருக்கிறதோ அந்த குடும்பம் முன்னேறும் என்பதற்கு திரு சுப்பிரமணியம் அவர்களுடைய குடும்பம் வந்து ஒரு உதாரணம். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், ஏன்னா அவரை பற்றி நான் ஒரு சொல்லியே ஆகணும் இந்த மேடையில். ஏன்னா நான் அவரை பற்றி கேட்டபொழுது எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்பட்டது. ஆனால் இந்த ஊரில் வந்திருக்கிற பெரும்பாலானவர்களின் கதை அதுதான். அதை வந்து ஒரு ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதமாக அவருடைய கதையை நான் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அவரை பற்றி நான் கேட்டேன், எப்போ சார் வந்தீங்க நீங்கள் இந்த ஊருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் ஒரு 55 வருஷம் 52 வருஷம் இருக்கும்மானார். 12 வயசில் வந்து அவருடைய ஊரில் வந்து வறுமை எல்லார் குடும்பத்துலேயும் இருக்கிறது தான். தமிழ்நாட்டில் ஒரு ஊர் மேலூர் பக்கத்தில், அந்த ஊரில் இருந்த வறுமையை போக்குறதுக்காக அவங்க அம்மா பாடுபட்டு 9 குழந்தைகள் பாடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வியாபாரி வந்து அவர் சொன்னாராம், நான் இந்த மாதிரி ஒரு பீடா கடை வச்சுருக்கேன் அந்த மாதிரில, நான் இந்த பையனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். 12 வயசு குழந்தை அந்த அவரை வந்து கப்பலில் ஏற்றி அழிச்சிட்டு வந்தாங்களாம். எப்படி சார் வந்தீங்க அப்படின்னு, அழுதுண்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதாவது 12 வயசு குழந்தை, இன்றைக்கி நம்ம எத்தனை அவங்கள பேம்பர் பண்ணி வச்சுருக்கோம், அந்த 12 வயசு பையன் வந்து அழுதுண்டே அந்தமானுக்கு வந்து அந்த கடையில் வேலை பார்த்து அப்புறம் ஒரு துணிக்கடையில் போய் என்ன ஒரு விஷயம் அவர் சொன்னதில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா பிடிச்சிது அப்படின்னா, இங்கே இருந்த வியாபாரிகள் வந்து தாங்க மட்டும் வளரணும்னு நினைக்காம அடுத்த சந்ததியும் உருவாக்கினார்கள். அந்த வகையில் ஒருத்தர் வந்து இவரை உருவாக்கி நீங்கள் துணிக்கடை வச்சுக்கோங்க. சரி சார், அப்புறம் எப்படி நகைக்கடை ஆரம்பிச்சிங்க? இல்லை அதுக்கு காரணம் உங்கள் ஊர் தாம்மா அப்படின்னார். என்ன எங்கள் ஊரா? எங்கள் ஊரை சென்னை வந்து என்ன எப்படி காரணமாச்சு? இல்லை இல்லை, நான் சென்னையில் வந்து ஒரு தடவை கொஞ்சம் பணம் சேர்ந்தது, ஒரு 3 பவுனுக்கு நகை வாங்கலான்னு என் ஒய்ஃப் அழிச்சிட்டு வந்தேன். வந்தால் அங்கே வந்து ஒரு பெரிய கடை, அந்த கடைக்குள்ளே போகிறது கூட முடியல, அவங்க யாரையும் பொருட்படுத்த கூட இல்லை. உடனடியாக நினச்சேன் நான் அந்தமாதிரில நம்ம ஒரு நகை கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். என்ன ஒரு விஷயம்னா அவருக்கு அதாவது குறைந்த அளவு படிப்பு எல்லாமே வந்து ஒரு சாதகமற்ற சூழ்நிலை இருந்த பொழுது எது வந்து உந்து சக்தியாக இருந்தது அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான்.
தான் முன்னேறி ஜெயிச்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், தனக்கு வரப்போகும் சந்ததியை மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும். இந்த ரெண்டே ரெண்டு விஷயந்தான் அவருக்கு ஒரு பெரிய உந்துசக்தியாக இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே நான் திரும்பவும் விடலை, திரும்ப கேட்டேன், சார் அப்புறம் உங்கள் அம்மாவை எத்தனை வருஷம் கழிச்சு சார் பார்த்தீங்க அப்படின்னேன். 11 வருஷமா 10 வருஷம் 11 வருஷம். உங்கள் அம்மாவுக்கு உங்களை அடையாளம் தெரிஞ்சுதா சார் அப்படின்னு கேட்டேன். பிள்ளைய அம்மாவுக்கு தெரியாமல் இருக்குமாமா அப்படின்னு சொன்னார். ஸோ நம்முடைய ஊர்களில் இப்படி வெற்றியாளர்கள் தான் நமக்கு உந்து சக்தி. இன்றைக்கு வந்து அந்தமான் இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் ஊராக, வந்தவரை வாழ வைக்கும் ஊராக இருக்கிறதுன்னா இந்த மாதிரி வந்து உழைச்சி பாடுபட்டு முன்னேறி அன்றைக்கி ஒரு நகைக்கடை ஆரம்பித்தவங்க இன்றைக்கி வந்து அவங்க இன்விடேஷன் போட்டிருக்காங்க, நகைக்கடை பேர்லாம் போட்டிருக்காங்க, ஒரு 50-60 நகைக்கடை இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அத்தனை நகைக்கடை உருவாயிருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அத்தனை வசதி வாய்ப்பு இருந்தால் தானே நகைக்கடை வர முடியும். ஸோ அத்தனை பெரிய வசதி வாய்ப்பு அந்தமானில் ஏற்பட்டிருக்கு. இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் ஏன்னா ரொம்ப நிறைய சேலஞ்சஸோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, கம்ப்ளீட்டாக வந்து எல்லா விஷயங்களும் மெயின்லேண்ட்லேருந்து வர வேண்டியிருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்த்து 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 கண்கள் பூத்து போய் தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கிறது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை வந்து எளிமையான வாழ்க்கையாக பண்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இயற்கை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை என்றைக்கும் கொடுக்க வேண்டும். அந்த கடல் வந்து உங்களுக்கு ஒரு பரிசாக இருக்க வேண்டுமே தவிர அந்த கடல் என்றைக்கும் உங்களுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடாது என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு கல்யாண மாலை அந்தமான் படப்பிடிப்பிற்குள் செல்கிறோம். சன் டிவி கல்யாண மாலையின் மெகா படப்பிடிப்பிற்கு அந்தமானில் ஏற்பாடு செய்து எங்களையெல்லாம் இங்கே வரவழைத்து சிறப்பித்திருக்கக்கூடிய போர்ட் பிளேயர் அரிமா சங்கத்து சான்றோர் பெருமக்களே, அந்தமானில் இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் அழகாக்குவதில் முந்தி நிற்கின்ற அந்தமான் நிக்கோபார் தங்கம் மற்றும் வெள்ளி வியாபாரிகள் சங்கத்து சான்றோர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பலவாறாக உழைத்திருக்கக்கூடிய அரிமா சுப்பிரமணியன் ஐயா அவர்களே, அரிமா ராஜகுரு ஐயா அவர்களே, திரு கண்ணன் அவர்களே, அரிமா சக்திவேல் ஐயா அவர்களே, தன்னுடைய வருகையும் வார்த்தையும் நிகழ்ச்சிக்கு மெருகூட்டுவதாக அமைவதற்கு காரணமாக இருந்த திருமதி அனுசுயா தேவி அவர்களே, கல்யாண மாலை மோகன் சார் அவர்களே, மீரா நாகராஜன் அவர்களே, அந்தமான் தமிழ் நெஞ்சங்களே, பெரியவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்தமானுக்கு வருவது என்பது என்னுடைய சின்ன வயது ஆசை. ஆரம்பத்தில் அந்தமான் கைதின்னு ஒரு சினிமா வந்தது, அப்போ ஆசைப்படலை. எப்போ சிவாஜி சாரும் சுஜாதாவும் அந்தமானை பாருங்கள் அழகுனாங்களோ அப்போ ஆசைப்பட்டேன். அங்கே யானையெல்லாம் பெரிய பெரிய அந்த மரத்துண்டுகளை தூக்கிட்டு போகிற மாதிரி காட்சிகள், நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோயிலே ஓடிவான்னு ஜேசுதாஸ் பாடலை கேட்கும் போதெல்லாம் இப்படி ஒரு ஊர் இருக்கோ அப்படின்னு நினச்சேன். கல்யாண மாலை அப்படின்னா அது என்ன, நிறைய சொன்னாங்க. 18 வருஷத்தை தாண்டி பல கட்சிகள் கூட நாட்டில் இருப்பதில்லை, ஆனால் கல்யாண மாலை சன் தொலைக்காட்சி உலகெங்கும் வாழுகிற தமிழர்களின் அடையாளமான சன் தொலைக்காட்சியில் ஞாயிறு தோறும் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். 18 வருஷமாக 400,000 திருமணங்கள், இத்தனை திருமணங்களையும் நடத்துவதற்கான அடிப்படையை தந்தது கல்யாண மாலை நிறுவனம். மறந்துடாதீங்க, வீடு வீடுக்கு ஏறி இறங்கிய பெற்றோர், என் பிள்ளைக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கோவில் கோவிலாக நேர்த்திக்கடன் செய்த பெற்றோர், புழுங்கி புழுங்கி வாழ்க்கையை தொலைத்த எத்தனையோ பெண்கள், அப்படி இருந்த ஒரு தமிழ் சமூகத்தில் கல்யாண மாலை வந்த பிறகு எதிர்பார்க்கிற வரன், எதிர்பார்க்கிற பெண் ஆண் அமைவதற்கான ஒரு அருமையான மேடை கல்யாண மாலை சன் டிவி மூலம் தந்தது. அதனால்தான் அவர்கள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய உயரங்களை பெற்றிருக்கிறார்கள், நாங்களும் வளர்ந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஏர்போர்ட் எங்க ஊர்ல இருந்தா நான் டெய்லி பிளைன்ல போவேன், பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே இருக்குங்க உங்க ஏர்போர்ட். அது எடுத்த ஹோட்டல்ல இருந்து பார்த்தா நம்ம பிளைன் வந்துருச்சு அப்ப போலாமா போயிடுவோம். எங்கூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டு 2 மணி நேரம் கழிச்சுதான் வெளியே வருவார் அவரு.
இவர் இறங்கினே வெளியே கைய காட்டுறாரு, ஏய் நில்லு வந்துடுறேன். அந்தமான் கல்யாண மாலை பட்டிமன்றத்தில் நடுவரின் தொடக்க உரை தொடர்கிறது அடுத்த வாரம். சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பு இன்று சென்னை டி நகர் கிருஷ்ணகான சபாவில். இந்நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தி உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து பொருத்தமான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள். கல்யாண மாலை 641 ராமசாமி ஸ்ட்ரீட் டி நகர் சென்னை 17, ஃபோன் 2434 1400. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.